கிட்டத்தட்ட 26 ஒப்பந்ததாரர்கள் போட்டி போட்டு எல்லாருமே 13,72,000 கொட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த கடைசி டிஜிட் வரைக்கும் ஒரே நம்பர், எல்லாரும் அச்சு அசல் மாறாமல். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே முடிவு செஞ்சு இதான் ரேட்டு நம்ம எல்லாரும் கோட் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா 315 கேவிஏ டிரான்ஸ்ஃபார்மரே 548,000 தான் வாங்கியிருக்காங்க. இவங்க அதே நவம்பர் 2021 250 கேவிஏ டிரான்ஸ்ஃபார்மர், அதை விட கம்மியான கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர் 729,000 வாங்கியிருக்காங்க. ராஜேஷ் லக்கானி அவர்கள் ஆட்சி மாறினதுக்கப்புறம் இவர் சேர்மனாக வந்ததுக்கு பிறகு அவருடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி அவரை மீண்டும் பணியில் சேர்த்துடுறாரு. கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்த ஒருத்தர் அதை பற்றி சைலண்டாக இருக்காங்க, அதை பற்றி எதுவுமே பேசல. அந்த கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அவர் 3 மாதத்தில் அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கணும், வீட்டுக்கே அனுப்பாம. அப்போ இவ்வளவு கீழ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மினிஸ்டர் வீட்டில் டெய்லி போயிட்டு அங்கே தான் உட்காந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னா இது பயங்கர ஷாக்காக இருந்தது எங்களுக்கு. அப்போ தான் நாங்கள் வந்து சரி இது உண்மைதானா அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் போய் பார்த்தோம். அவர் உண்மையிலே டெய்லி அங்கே போகிறாரான்னு சொல்லி பார்த்தா டெய்லி அவர் அங்கே அமைச்சர் வீட்டுக்கு தான் போய். நான் என்ன சொல்கிறேன், விசாரணையிலே சொல்லட்டுமே, ராஜேஷ் லக்கானி அவர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் இதை அவரை செய்ய சொன்னார் என்றால் விசாரணையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி என்னை செய்ய சொன்னார், அதனால் தான் நான் இதை செய்தேன் என்று சொல்லுவார். எனக்கு நிர்வாகம் பண்ண முடியாது, நான் அமைச்சர் சொல்கிறத கேட்பேன் இல்லை மற்றவர் சொல்கிறத கேட்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர்கள் இங்கே கிடையாது. Dazzler All Day Lip Color available in 30 plus shades at ₹200. சின்னசாமி சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் கிருஷ்ணா ஆனந்த்ராஜ் மொட்டை ராஜேந்திரன் நடித்துள்ள ராயர் பரம்பரை வெற்றி நடை போடுகிறது. வந்தாச்சு ஆடி, நம்ம பெலவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கியாச்சு அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை, இப்போது 50% வரை தள்ளுபடி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய நேர்காணலின் இன்றைய சிறப்பு வந்தினர் அறப்போர் இயக்கத்தின் ஜெயராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான ஆல்ரெடி ஒரு ஊழல் புகார், ஸோ இப்போ இடி விசாரணையில் அவர் நீதிமன்ற காவலில் இருக்கார். இந்நிலையில் நேற்று நீங்கள் வந்து ஒரு ஊழல் புகாரை முன் வச்சுருக்கீங்க, மின்சார வாரியத்தில் நடந்த ஊழல் புகார். கிட்டத்தட்ட 400 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு. அதுவும் பர்டிகுலராக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல கொள்முதலில் வந்து நிறைய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஊழல் புகாருடைய உண்மையான பின்னணி என்ன சார்? தமிழ்நாடு மின்சார வாரியம் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது ஹை வோல்டேஜ், அந்த வோல்டேஜை வந்து நமக்கு தேவையான வோல்டேஜுக்கு மாற்றுவதற்காக 11,000 வோல்ட்ஸை வந்து 433 வோல்ட்டை மாட்டுறது, இந்த மாதிரி மாற்றுறதுக்காக அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. அதை வந்து கொள்முதல் பண்ணுவாங்க தனியாரிடமிருந்து, டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரர்ஸ்கிட்ட வாங்குவாங்க. இப்போ இந்த கொள்முதல் செய்வதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கடந்த 2 ஆண்டுகள் வந்து 45,000 டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்ணுறதுக்கு டெண்டர்கள்லாம் போடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஒப்பந்தங்களில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே இப்போது வெவ்வேறு கெப்பாசிட்டி, 25 கேவிஏ, 63 கேவிஏ, 100 கேவிஏ, 200, 250, 500, இந்த மாதிரி வெவ்வேறு கெப்பாசிட்டியில் டெண்டர்கள் போடப்படுது. நம்ம ஒரு 10 ஒப்பந்தங்களை எடுத்து பார்த்தோம். இந்த 10 ஒப்பந்தங்களில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஒப்பந்தத்திலையும் கிட்டத்தட்ட 30 ஒப்பந்ததாரர்கள் போட்டி போடுறாங்க. ஆனால் 30 ஒப்பந்ததாரரும் ஒரே ரேட்டு சொல்கிறாங்க. ஒரு ஓப்போ டெண்டரில், ஒரு டெண்டரில், ஒரு டெண்டர்னால் எப்படி நடக்கணும்னா, ஒரு டெண்டர் போடுவாங்க, ஒவ்வொருத்தரும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன விலைக்கு கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 500 கேவிஏ டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 500 கேவிஏ டிரான்ஸ்ஃபார்மருக்கு நவம்பர் 2021 நம்ம அரசாங்கம் வந்து டெண்டர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அக்டோபரில் போட்டுட்டு. கிட்டத்தட்ட 26 ஒப்பந்ததாரர்கள் போட்டி போட்டு எல்லாருமே 13,72,000 கொட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த கடைசி டிஜிட் வரைக்கும் ஒரே நம்பர், எல்லாரும் அச்சு அசல் மாறாமல். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே முடிவு செஞ்சு இதான் ரேட்டு நம்ம எல்லாரும் கோட் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். இது டெண்டருடைய ஒரு பேசிக் அப்ஜெக்டிவையே, டெண்டருடைய ஐடியாவே என்னென்னா, பல பேர் போட்டி போட்டு போட்டிங்கிறது இருக்கணும், முதல்ல போட்டிங்கிறது இருக்கணும். இதில் எங்கே போட்டி இருக்குது? எல்லாரும் பேசி வச்சு ஒரே ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இதில் போட்டிங்கிறதே கிடையாது. அப்போ இவங்க எல்லாருக்கும் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் 13,72,000 அதை நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு சொல்லி 12,5 லட்சத்துக்கு கடைசியில் எல்லாருக்கும் டிரான்ஸ்ஃபார்மரை பிரித்து கொடுக்குறாங்க. போட்டி அந்த டெண்டரில் போட்டிட்டு எல்லாத்துக்கும் எல்லாரும் சரி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட யாரெல்லாம் இந்த 12,5,000 ரேட்டுக்கு ஒத்துவரீங்களோ, 16 பேர் ஒத்துறீங்களா, 16 பேருக்கு 50-50 டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் சப்ளை பண்ணுங்கன்றாங்க. அதே மாதிரி தான் 250 கேவிஏ டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த மாதிரி எல்லா 10 ஒப்பந்தத்துலேயும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போது இது வந்து இந்த கூட்டு சதியினால் ஏதோ இவங்க பிரித்து ஒப்பந்தம் எடுத்துக்கிறாங்கங்கிறது மட்டும் கிடையாது, இதனால தான் மிகப்பெரிய இழப்பு ஊழல் நடக்குது. நம்ம அதே காலகட்டத்தில் இப்போது 2021 ராஜஸ்தானில் அதே 500 கேவிஏ அதே காப்பர் உண்டு,
ஏன்னா அரசாங்கம் இன்றைக்கி வந்து நாங்கள் அலுமினியம் மூண்டு கேரளாவில் கம்பேர் பண்ணால் தப்பாலாம் வந்து ப்ரெஸ்ஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது பொய். இப்போ ராஜஸ்தான்னா நாங்கள் வந்து காப்பர் உன் டிரான்ஸ்ஃபார்மர், அதே காப்பர் உன் டிரான்ஸ்ஃபார்மர், அதே ஸ்பெசிஃபிகேஷனை வாங்கியிருக்கிறாங்க. 787,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. நம்முடைய டெண்டர் வேல்யூ, அந்த டெண்டரில் அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ண டெண்டர் வேல்யூவே தமிழ்நாடு மின்சார வாரியம் ஃபிக்ஸ் பண்ணதே 789,000 தான். ஜெம் போர்ட்டலில் நீங்கள் 800,000 கிடைக்குது. இவங்க கம்பேர் பண்ணுறது அந்த ஜெம் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஆன்லைன் போர்ட்டலில், கவர்மெண்ட் இ மார்க்கெட்டிங் ப்ளேஸில். இந்த மாதிரி வெவ்வேறு ரேட்டு, தமிழ்நாடு இபியோடைய இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் அவங்களும் 789,000 ரேட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த வருஷத்துக்கு. அப்போது இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 400,000 ரூபா வித்தியாசம், 4,500 கிட்ட உங்கள் வித்தியாசம் வருது இவங்க வாங்குறதுக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் மார்க்கெட்டில் உண்மையிலேயே இருக்கக்கூடிய ரேட்டுக்கும். அதனால் இந்த மாதிரி இதில் 800 டிரான்ஸ்ஃபார்மர், இதே மாதிரி ஒவ்வொன்று 2,000 டிரான்ஸ்ஃபார்மரும், 5,000 டிரான்ஸ்ஃபார்மர்னு பல டிரான்ஸ்ஃபார்மர்கள் வாங்கியிருக்கிறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும், அதே நவம்பர் மாதமே ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா 315 KVA டிரான்ஸ்ஃபார்மரே 5,48,000 தான் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க அதே நவம்பர் 2021 250 KVA டிரான்ஸ்ஃபார்மர், அதை விட கம்மியான கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர் 729,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா 34 பேர் போட்டி போட்டு 34 பேரும் அச்சசல் மாறாமல் ஒரே ரேட்டு. அப்போது இவங்க இதுக்கு ரொம்ப தெளிவாக இந்த கூட்டு சதியின் மூலமாக எல்லாரும் வந்து நம்முடைய வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதற்காக இதை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதை வந்து ஆய்வுக்குழு, கடைசியில் டெண்டர் ஆய்வுக்குழுக்கு வரும்பொழுது இது ஒருவேளை ஒப்பந்ததாரர்கள் மட்டும் கார்டல் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களா, சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களா, அவங்க மட்டும் செஞ்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஆய்வுக்குழுக்கு வரும்போது அந்த பொது ஊழியர் என்ன பண்ணணும், அரசு ஊழியர் என்ன பண்ணணும், இல்லை இது வந்து நீங்கள் சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணுறீங்க இப்படி பண்ணக்கூடாது, போட்டி போடணும், இந்த டெண்டரை நான் வந்து செக்ஷன் 12 டெண்டர் டிரான்ஸ்பரன்சி சட்டப்படி 29A டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ரூல் படி இது ஒரு ஸ்பெகுலேட்டிவ் பிட்டு, ரேட்டு ஹையாக இருக்குது, நாங்கள் டெண்டரை ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சட்டப்படி பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க செய்யலை. ஏன்னா அவங்க தான் இந்த கூட்டு சதியிலே இன்வால்வாக இருக்கிறாங்க. அதில் காசி என்ற ஒரு நபர் வந்து வேண்டுமென்றே அவர் வந்து இந்த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொண்டு வரப்படுகிறார், பர்ச்சேஸ் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் பர்ச்சேஸாக செப்டம்பர் மாதம் கொண்டு வரப்படுகிறார். நேற்று நீங்கள் குறிப்பிட்டால் வந்து இந்த காசிங்கிறத வந்து ஒரு முக்கியமான இதில் வந்து ஒரு பங்கு வகிச்சிருக்காரு. அதேமாதிரி கடந்த காலங்களில் வந்து அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு, மறுபடியும் வந்து பணிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கான்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் காசிங்கிற அந்த கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு சார் ஒரு முக்கியமான மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு? இல்லை, அவர் தான் ஒரு மையப்புள்ளியாக இதில் இருந்திருக்கிறார். ஏன்னா அவர் செப்டம்பர் 2020 அவர் பணியிடை நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. பங்கஜ்குமார் பன்சால் ஐஏஎஸ் இருக்கும்போது அவர் பணியிடை நீக்கம் செய்து மார்ச் 2021 அவரை கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட், கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் 3 மாத காலம் நோட்டீஸ் கொடுத்துட்டார். அப்போது இது ஒருவேளை நீங்கள் திரும்ப பெறணும்னா கூட அந்த காசி என்ற நபர் மின்சார வாரியத்துடைய போர்டு, டேஞ்சட்கோ போர்டில் இதை அப்பீல் செய்து கொண்டு வரணும். அந்த போர்ட் மெம்பர்ஸ், அது போர்ட் மெம்பர்ஸ்னால் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி, ஃபினான்ஸ் செக்ரட்டரி, எனர்ஜி செக்ரட்டரி இவங்க எல்லாரும், அப்புறம் டேஞ்சட்கோவோட சேர்மன் மேனேஜர், இவங்க எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி தான் அவரை திரும்ப எடுக்கணுமா இல்லையாங்கிறது முடிவு பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி போர்டில் எதுவுமே ப்ளேஸ் பண்ணதாக தெரியல. போர்டோடைய மினிட்ஸும் பார்த்துருக்கோம். நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், June 2021 அந்த டாக்குமெண்ட் கூட நம்ம அனெக்ஷரில் கொடுத்துருக்குறோம். ராஜேஷ் லக்கானி அவர்கள் ஆட்சி மாறினதுக்கப்புறம் இவர் சேர்மனாக வந்ததற்கு பிறகு அவருடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி அவரை மீண்டும் பணியில் சேர்த்துடுறாரு. கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்த ஒருத்தர் அதை பற்றி சைலண்ட்டாக இருக்கிறாங்க, அதை பற்றி எதுவுமே பேசல. அந்த கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அவர் 3 மாதத்தில் அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கணும், வீட்டுக்கே அனுப்பாமல் சஸ்பென்ஷனை மட்டும், செப்டம்பர் 2020 பண்ண சஸ்பென்ஷனை மட்டும் ரிவோக் பண்ணுற மாதிரி கணக்கு காமிச்சு உள்ளே சேர்த்துடுறாங்க. அந்தளவுக்கு ஏன் சார் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அவருக்கு? ஏனென்றால் அவர் தான் அவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, அவர் செப்டம்பர் 2021 ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் பர்ச்சேஸாக கொண்டு வந்து இவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலே அது மையப்புள்ளியாகவே அவர் தான் இருக்கிறாரு. அவர் வந்து மின்சார வாரியத்துக்கே போக மாட்டாராம், அவர் மின்சார வாரியத்துலேருந்தே வேலை செய்ய மாட்டாராம். அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட வீட்டில் உட்காந்து தான் வேலைகளை செய்வார், காலை முதல் இரவு வரை அப்படின்னு. ஒரு காணொலி கூட இருந்தீங்க. ஆமாம், நாங்கள் வந்து இதை கேள்விப்படுறோம். இப்போ இந்த மாதிரி உண்மையிலேயே இது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கே வந்து ஃபஸ்ட்டு டவுட்டு தான். ஆஃபீஸே போகாமல் அமைச்சர் வீட்டிலேருந்து, அமைச்சர் வீட்டிலே பாப்போ லக்கானி அவர்கள் கேள்வி கேட்கணும், என்னப்பா நீ ஆஃபீஸே வரமாட்டேங்கிற, நீ என்னப்பா அமைச்சர் வீட்டிலே உட்காந்துருக்கிற, இப்போது ஒரு ஃபினான்ஷியல் கண்ட்ரோலருங்கிறது இப்போ எனர்ஜி மினிஸ்டருக்கு கீழே எனர்ஜி செக்ரட்டரி இருக்கிறாங்க, எனர்ஜி செக்ரட்டரிக்கு கீழே சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், அதுக்கு கீழே டைரக்டர் ஃபினான்ஸ், அதுக்கு கீழே சீஃப் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர், அதுக்கு கீழே ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர். அப்போ இவ்வளவு கீழ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மினிஸ்டர் வீட்டில் டெய்லி போயிட்டு அங்கே தான் உட்காந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னா இது பயங்கர ஷாக்காக இருந்தது எங்களுக்கு. அப்போ தான் நாங்கள் வந்து சரி இது உண்மைதானா அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் போய் பார்த்தோம்.
அவர் உண்மையிலே டெய்லி அங்கே போகிறாரான்னு சொல்லி பார்த்தா டெய்லி அவர் அங்கே அமைச்சர் வீட்டுக்கு தான் போய் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் தான் ஒரு சில காணொலியும் நம்ம வந்து எப்படி அவர் அமைச்சர் வீட்டுக்கு ஒவ்வொரு பல நாட்கள் போகிறாரு அப்படிங்கிறதுக்கானதும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம எவிடன்ஸாகவும் கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம், காசிக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு நெருங்கிய பழக்கம் இருக்கிறது. அவர் இப்போது நார்மலாக ஒரு லோவர் ரேங்க்டு அஃபீஷியலை ஒரு கொள்கை முடிவுக்கு அவர் எனர்ஜி செக்ரட்டரி கூப்பிடலாம், சேர்மன் மேனேஜிங் டைரக்டரை கூப்பிடலாம், இல்லை ஃபினான்ஸ் பற்றி தெரியும்னா ஃபினான்ஸோட ஹெட் அங்கே யார் இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிடலாம். லோவர் ரேங்க்டு அஃபீஷியல் டெய்லி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கேயே உட்காந்து வேலை பார்க்குறாருன்னா அப்போ இதில் ஏதோ ஒரு கூட்டு சதிக்கான முகாந்திரம் தெளிவாக இருக்கிறது. அப்போ அமைச்சர் சொல்லி தான் இவர் இந்த டெண்டர் வேலைகளை செய்கிறாரா என்பதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஆதாரங்களாக முகாந்திரமாக விசாரணை, அமைச்சரும் விசாரிக்கப்பட வேண்டும் இந்த ஊழலில் அப்படிங்கிறதுக்கான முகாந்திரமாக லஞ்ச ஒழிப்பு துறையில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி நேற்று நீங்கள் அந்த புகார் அந்த பேட்டியில் வந்து சொன்ன போது இதில் வந்து மின்சார வாரிய இயக்குனர் நிர்வாக இயக்குனர் திரு ராஜேஷ் லக்கணி ஐஏஎஸ், ஸோ அவர்களும் வந்து இதில் ஒரு ஏதோ ஒரு வகையில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எப்படி சார் அவர் எப்படி இன்வால்வ் ஆகிறார்? இரண்டு வகையில் அவர் வந்து இன்வால்வ்டு அப்படின்னு வந்து நாங்கள் பார்க்குறோம். நம்பர் ஒன், அவர் வந்து காசியை மீண்டும் பணியமர்த்தினதில் சட்டவிரோதமாக பணியமர்த்தியதாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் போர்டில் வச்சுருக்கணும், அவரே இப்போ சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது. கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட்டில் போனவங்களை நீங்கள் போர்டில் தான் வச்சு கொண்டு வர முடியும், அப்படி வைத்ததாக எதுவும் தெரியவில்லை. நம்பர் ஒன். நம்பர் இரண்டு ரொம்ப முக்கியமானது. இப்போது இந்த மாதிரி ஒரே ரேட்டு போட்டு 30 பேர் வராங்க, டெண்டர் ஆய்வுக்குழு வந்து அவங்களோட கூட்டு சதியில் இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டால் கூட அது கடைசியில் போர்டோடைய அப்ரூவல், ஒவ்வொரு டெண்டரும் போர்டோடைய அப்ரூவலுக்கு பிறகு தான் அப்ரூவ் ஆகும். ஏன்னா ஹை வேல்யூ டெண்டர்ஸ் இது எல்லாமே டேஞ்சென்ட்கோ போர்டு அப்ரூவல் கொடுத்தா தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் ஆர்டரே கொடுக்க முடியும். அப்போது டேஞ்சென்ட்கோ போர்டில் லக்கானி அவர்கள் தான் கன்வீன் பண்ணி இதை ப்ரெசென்ட் பண்ணி ஒவ்வொரு டெண்டருக்கும் அப்ரூவல் வாங்குறாரு. அப்போ அவர் பார்க்கலையா 30 பேரும் ஒரே கொட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க, இது வந்து ஃப்ராடு, இதை வந்து உடனடியாக நீங்கள் ரத்து செய்யணும்னு அவர் அந்த இடத்துல நின்று சொல்லியிருக்கணும். அப்போ அவரும் இதை இவ பார்த்து அலோவ் பண்ணியிருக்கிறாருன்னா அவரும் இதில் இன்வால்வ்டு அப்படிங்கிறதுக்கான முகாந்திரம் தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். நீங்கள் வந்து பல்வேறு ஊழல் புகார்களை கொடுத்துருக்கீங்க, வழக்குகளை கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார், ஒரு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அங்கே ஒரு அமைச்சர் இருக்கார், அவங்க கீழே வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஸோ மற்ற அதிகாரிகளும் வேலை செய்கிறாங்கன்னா அங்கே அமைச்சர் என்ன செய்கிறா சொல்கிறாரோ இல்லை அவர் என்ன கோட் பண்ணுறாரோ அதை தான் வந்து இங்கே அதிகாரிகள் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ சப்போஸ் அவங்க வந்து இல்லை இதில் சார் தப்புன்னு சொல்கிறாங்கன்னா சப்போஸ் அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் நிர்வாக ரீதியாக ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதை தானே ஒரு கீழே இருக்க ஒரு அதிகாரிகள் பின்பற்ற வேண்டியதாக வந்து ஜென்ரலாகவே என்ன சொல்கிறார் விசாரணையிலே சொல்லட்டுமே. ராஜேஷ் லக்கானி அவர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் இதை அவரை செய்ய சொன்னார் என்றால் விசாரணையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி என்னை செய்ய சொன்னார் அதனால் தான் நான் இதை செய்தேன் என்று சொல்லுவார். அப்படி நடக்கலைன்னா இல்லை நான் தான் இதை செய்தேன் அப்படிங்கிறத சொல்லட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து அமைச்சர் அழுத்தம் கொடுக்குறாரு இல்லை வேற ஒருத்தர் அழுத்தம் கொடுக்குறாரு இவங்க அழுத்தம் கொடுக்குறாங்கங்கிற பேரில் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தப்பித்துக்கொள்ள முடியாது. அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு, அவர்கள் நேர்மையாக இருந்தால் அந்த என்டையர் டிபார்ட்மெண்ட் நேர்மையாக இருக்கும். என்ன பண்ணிட போகிறாங்க, உங்களை டிபார்ட்மெண்ட்டை விட்டு மாற்ற போகிறாங்க அவ்வளோதானே, முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட்டை விட்டு மாற்றுவாங்க அவ்வளோதானே. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையினால் இன்றைக்கி மின்சார வாரியம் எவ்வளோ பெரிய சீர்கேட்டில் போயிட்டுருக்கு, இன்றைக்கி கரண்ட்டு பில் கட்டுறதுக்கு எல்லாருக்கும் எப்படி கரண்ட் பில் ஏறி இருக்குங்கிறது சொல்கிறாங்களா இல்லையா, நீங்கள் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கனாலே மக்கள் எப்படி கதறாங்கங்கிறது பார்க்குறீங்களா இல்லையா. அப்போது இதுக்கு காரணம் என்ன, இந்த இந்த துறையில் நடக்கக்கூடிய ஊழல்னால தானே இங்கே இருக்கிற லாஸே, வேறு எதுவுமே கிடையாதுங்க. தொடர்ந்து நடக்கக்கூடிய ஊழல்கள் நீங்கள் கடந்த ஆட்சியில் ஊழல் நடந்ததுன்னா கடந்த ஆட்சியில் நம்ம இவ்வளோ புகார் கொடுத்துருக்குறோம், இன்னும் எஃப்ஐஆர் கூட போடல, அதானி ஊழல் மேலே எஃப்ஐஆர் போடல, எவ்வளவோ ஊழல்கள் மேலே இவங்க நடவடிக்கை கூட எடுக்கலை. நிலக்கரி காணாமல் போச்சு, நாங்கள் அதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நாங்கள் இது பண்ணுவோம், டிபார்ட்மெண்ட்டில் யாரோ ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிங்களா அட்லீஸ்ட்டு, எதுவுமே செய்யலை. அப்போது ஊழல் அப்படிங்கிறத வந்து இவர்கள் வந்து பாதுகாக்கிறார்கள், இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் ஊழல்வாதிகளை பாதுகாக்கிறார்கள். ஊழல் வந்து நடந்தாலும் நான் வந்து கண்ணை கட்டிப்பேன், நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொன்னால் அவர்களும் அதில் இன்வால்வ்னு அர்த்தம், வேறு எதுவுமே கிடையாது. உங்களால் இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க. பட் ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்துட்டு எனக்கு நிர்வாகம் பண்ண முடியாது, நான் அமைச்சர் சொல்கிறத கேட்பேன் இல்லை மற்றவர் சொல்வதை கேட்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர்கள் இங்கே கிடையாது. நானுங்க இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. இந்த நெக்ஸஸ் பிட்வீன் கான்ட்ராக்டர்ஸு அஃபீஷியல்ஸு அரசியல்வாதிகள் வந்து நம்ம பல இடங்களில் பார்த்துருக்குறோம், அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ இந்த இடத்துல யார் சொல்லி எது நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக ஒரு தெரியாது, பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு. இது வந்து ராஜேஷ் லக்கானியே செய்தாரா, அந்த அதிகாரி செய்தாரா, அமைச்சர் சொல்லி செய்தாரா,
நம்ம முகாந்திரத்தை கிளியராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம். எப்படி அந்த காசிங்கிற அதிகாரி அமைச்சர் வீட்டில் உட்காந்து தான் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்கு நம்ம முகாந்திரத்தை கொடுத்துருக்குறோம். இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டும். ஆனால் இன்வெஸ்டிகேஷனில் இப்போ இவங்க எல்லாருமே வயலேஷன் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா, அப்போ இவங்க எல்லாருமே விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். நீங்கள் இந்த மாதிரி நாலு பேர் மேலே நடவடிக்கை எடுத்தால் தான் நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்துட்டு நான் சும்மா நான் அப்படியே நான் வந்து பணம் வாங்க மாட்டேன் ஆனால் நான் வந்து அப்படியே கம்முன்னு மற்றவங்க சொல்கிறத கேட்டு போவேன்னு இருக்கிறதுக்கு இல்லை இந்த ஐஏஎஸ் பொசிஷன். இவர்கள் நிர்வகிக்கணும். இன்றைக்கி வந்து இதை கடன்லேருந்து இவங்க மீட்டெடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. 17,000 கோடி கடந்த வருஷம் நம்மளுடைய வரிப்பணத்தை தாங்க மாநில அரசு கொடுத்து சரி கட்டினாங்க மின்சார. அப்போது அந்த 17,000 வேற எங்கேயாவது போயிருக்கலாம்ல, மக்களுடைய நலத்திட்டங்களுக்கு போயிருக்கலாம்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஊழல் மட்டும்தான். சரியாம இப்போ 2011-16 வரைக்கும் அப்போது அந்த மின்சார வழியத்தில் நடந்த ஊழல் பற்றியும் அறப்போர் இயக்கம் வந்து வழக்கு தொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1,068 கோடி ரூபா வந்து ஊழல் நடந்திருக்கு அந்த நிலக்கரி சம்மந்தப்பட்ட வழக்கில். ஸோ அதில் வந்து அப்போ விசாரணைகள் நடத்தி கேஸ்லாம் ஃபைல் பண்ணாங்க. ஆனால் அதில் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஏதாச்சும் மூவ் பண்ணாங்களா சார்? எதுவுமே கேஸை ஃபைல் பண்ண இது வரைக்கும் அந்த நிலக்கரி இறக்குமதி ஊழலில் அதானி ஊழலில் வந்து இப்போ அதானி மேலே நடவடிக்கை இருக்கணும். இவங்க ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி போய் கேட்குறாங்க டெல்லியில், கையில் ஆதாரம் வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரை அனுமதி கொடுக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இதை விசாரிக்க அனுமதி கொடுக்காமல் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதே நிலையில் தான் நேற்று நீங்கள் அந்த ஊழல் புகாரையும் கொண்டு போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்துருக்கீங்க. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும் அரசாங்கத்துக்கிட்ட. இல்லை சார், இப்படி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார்? இந்த மாதிரி நம்ம ஒரு நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு இந்த மாதிரி ஒரு முறைகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு டேட்டா ஸ்கிராட் பண்ணிட்டு போய் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையில் இந்த மாதிரி புகார் கொடுக்குறீங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக அடுத்த நடவடிக்கை எடுப்பாங்கன்ட்டு நீங்கள் நம்புறீங்க சார்? இல்லை சி, நடவடிக்கை எடுப்பதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சில கேஸ் ரொம்ப போராடி நம்ம 3-4 வருடங்கள் போராட்டத்துக்கு பிறகு தான் எஃப்ஐஆரை பதிவு செய்ய முடிகிறது. இதுதான் சிச்சுவேஷன். ஆனால் இதை வந்து ஒரு 2 வகையாக நாங்கள் எப்பவுமே பார்க்குறோம். ஒன்று, இந்த ஊழல் இன்றுடன் நிப்பாட்டப்பட வேண்டும். நாங்கள் இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்டில் ஊழல்களை நிறுத்தியிருக்கிறோம். ஈவன் மின்சார வாரியத்தில் நிலக்கரி இறக்குமதியிலேயே நம்ம வெளியிட்டதுக்கு பிறகு அதுலேருந்து ரிவர்ஸ் பிட்டிங் வந்து கிட்டத்தட்ட சந்தை மதிப்பை விட $5 குறைவாக தான் வாங்க ஆரம்பித்தாங்க. சந்தை மதிப்பை விட $20 அதிகமாக வாங்கி கொண்டிருந்தவர்கள் குறைவாக 2018 வாங்க துவங்கினார்கள். குவாலிட்டியில் ஸ்டில் வந்து இன்னி வரைக்கும் கூட அது ஃப்ராட் நடந்துட்டுருக்கு. அது நம்மளால் வெளியிலேருந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஊழல்கள் வந்து நிறுத்தப்பட முடியும். இப்போ நீங்கள் ரேஷனில் அந்த மாதிரி செய்ய முடிஞ்சிருக்கு, சென்னை மாநகராட்சியில் அந்த மாதிரி செய்ய முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி பல இடங்களில் அந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும். இந்த மாதிரி மக்கள் கேள்வி கேட்கணும், மக்கள் பெரிதாக கேட்க வேண்டும். இந்த இவங்க ஆட்சியாளர்களை பார்த்து ஏன் இப்படி ஊழல் பண்ணுறீங்க, இது அநியாயமாக இருக்கிறது, எங்கள் நம்மளுடைய தலைமையில் தானே கடைசியில் இப்போது அவங்க எய்தர் 17,000 கொடுத்து சரி கட்டணும் மாநில அரசு, அதுவும் நம்ம பணம் தான். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கரண்ட் பில்லை ஏற்றுறாங்க, நம்மளோட கரண்ட் பில்லு அதுவும் நம்ம தான் இப்போ கட்டணும். சமீபத்தில் இந்த வணிக பயன்பாட்டுக்கான உங்கள் கட்டணும் அதை ஏதோ இப்போ ஏற்ற போகிறோன்னா. அப்போது இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து கடைசியில் அந்த பாரம் வந்து மக்கள் தலைமையில் தான் விழுது. அதனால் நாம தான் இங்கே இந்த ஜனநாயகத்தில் முதலாளிகள். நம்மளுடைய வரிப்பணத்தை வச்சு தான் இவங்க இது பண்ணுறாங்க. அப்போ அந்த ஐஏஎஸ் அதிகாரியுடைய வேலை என்ன? நமக்கு தானே ஆன்சரபிளாக இருக்கணும், நமக்கு தானே அக்கௌண்டபிளாக இருக்கணும். அமைச்சருக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ கிடையாது, இல்லை ஆட்சியாளர்களுக்கு கிடையாது. நமக்கு தான் அவங்க ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இந்த இடத்துல. இவங்க அவர்கள் வந்து ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் சொன்னதை எப்போ கேட்கணும்னா அது சட்டப்படி சரியாக இருந்தால் தான், சட்டவிரோதமாக இருந்தால் நான் செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தான், கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் அவங்க அந்த பொசிஷனில் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறபடி நடந்தால் எந்த அரசு துறையிலுமே கண்டிப்பாக ஊழலே இருக்காது சார். மீன் ஐஏஎஸ் ஆஃபீஸரோ அங்கே இருக்க அதிகாரிகளோ அமைச்சர் சொல்கிறத கேட்காம நீங்கள் சொல்கிற மாதிரி இண்டிபெண்ட்டாக செயல்பட்டாங்கன்னா இந்த 4-10 ஐஏஎஸ் அதிகாரி முடியாது என்ற ஒரு ஸ்டாண்டை எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றவர்களும் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது அதை வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் செய்ய ஆரம்பிக்கணும். அதனால் இந்த நெக்ஸஸ் உடைந்தால்தான் இந்த ஊழல் வந்து நடக்காமல் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஏதோ ஒரு வழியில் தான் அது வந்து நடக்கும். அறப்போர் இயக்கம் இவ்வளோ டேட்டா ஸ்கலெக்ட் பண்ணி ஒரு ஊழல் புகார் கொடுக்குறாங்கன்னா, இப்போ திமுக மேலே கொடுக்குறாங்கன்னா அடுத்து அதிமுக ஆட்சிக்கு வரும்போது அந்த புகார் வந்து அது ஒரு ரெஃபரன்ஸாக கொண்டு போய் அதையும் அறப்போர் இயக்க புகாரையும் ஒரு ரெஃபரன்ஸை வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி அதிமுக மேலே கொடுக்குறீங்க, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதையும் ரெஃபரன்ஸாக வச்சு கொடுப்பாங்க. ஸோ அப்படி அந்த காலங்களில் வந்து எப்படி சார் பார்க்குறீங்க இதை வந்து? இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. முதல்ல நீங்கள் வந்து ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கிறது தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய ஒரு துறை. இன்றைக்கான நாடு முழுக்க சிபிஐ எடுத்துக்கோங்க, இடி எடுத்துக்கோங்க, ஐடி எடுத்துக்கோங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்துக்கோங்க, ஆட்சியாளர்களை ஒரு கூண்டு கிளியாகத்தான் அதை வந்து செயல்படுத்துகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. அது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியாக செயல்படணும். அது ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற எந்த வித்தியாசமும் பார்க்காத ஒன்றாக இருக்கணும். அதற்கு வந்து நிதியில் தன்னிச்சைத்தன்மை தேவை, அதுக்கு செயல்பாட்டில் தன்னிச்சைத்தன்மை தேவை, அதற்கு நியமனத்தில் தன்னிச்சைத்தன்மை தேவை. அப்படிப்பட்ட இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியாக இருந்தால் தான் செயல்பட முடியும். இதே நாங்கள் ஒரு பக்கம் இந்த சீர்திருத்தங்கள் தேவை என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது வராத வரை
இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இரண்டு வகையில் தான் நீங்கள் போட முடியும். ஒன்று, இவர்கள் செய்யாவிட்டால் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தில் பார்க்கணும். நீதிமன்றமும் இன்று பல நேரம் ஜுடிஷியல் ரிவ்யூ பவரை எடுத்து பார்க்கறது கிடையாது. சில நிறைய நேரங்களில் அவங்க லஞ்சோ அவங்க டிவிஎஸ்சி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அவங்க பண்ணட்டோன்னு விட்டுறாங்க. பட் அவங்க கோர்ட்டே வேணாலும் அந்த ஆதாரங்களை எடுத்து பார்க்க முடியும். பட் அது கம்ப்ளீட்டாக அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது, இப்போ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஆன பிறகு அவங்க செய்யலை அப்படின்னா தான் நீதிமன்றங்கள் அந்த இதை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய கேசஸ் இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்கள் அவங்க அப்படி பார்க்குறாங்க. அப்போ அதனால் ஒரு வகையில் நாங்கள் ஏற்கனவே ஒரு சில கேஸில் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம், நீதிமன்றத்தை நாடி எஃப்ஐஆர் கேட்பதற்கு. ஸோ ஒன்று அது வழி, அதையும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொன்று அப்படி நடக்கலை அப்படின்னா அடுத்த ஆட்சி வரும்பொழுது தான் எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்ததில் இன்றைக்கி வந்து இந்த கேபி பார்க்கெலாம் அவ்வளோ தட்டினா விழுந்தது, ஐஐடி ரிப்போர்ட் அவ்வளோ தெளிவாக இருக்குது, ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு அஞ்சு மூட்டை மலர் போல் 15 மூட்டை மலர் கலந்துருக்குறாங்கன்னு எஃப்ஐஆர் இன்னி வரைக்கும் காணுமே. ஸோ அதுவுமே கடினமாக தான் இருக்கிறது. ஆனால் நம்ம வேறு யாருமே இதற்காக போராட மாட்டாங்க. மக்களாகிய நம்ம தான், நமக்கு தான் எந்த அஜெண்டாவும் இருக்காது. நமக்கு வந்து இந்த நம்மளுடைய வரிப்பணம், நம்மளுடைய வரிப்பணத்தை சரியாக இவர்களை செயல்பட்டதாக தான் நாளைக்கு மக்களுக்கு வந்து இந்த திட்டங்கள் வரும், மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்போது மக்கள் தான் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கணும், அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஜனநாயகம். நேரம் ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்தீங்க, நேர்த்திருக்கோம், நன்றி. Dazzler All Day Lip Color available in 30 plus shades at ₹200. Chinnasami Cine Creations தயாரிப்பில் Krishna Anandraj Motte Rajendra நடித்துள்ள ராயர் பரம்பரை வெற்றி நடை போடுகிறது. வந்தாச்சு ஆடி, நம்ம ஃபேரவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கியாச்சு அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை. இப்போது 50% வரை தள்ளுபடி.